வணக்கம், என் பேர் சுதா. நான் 2006 ஆம் ஆண்டுலேருந்து 2008 ஆம் ஆண்டு வரைக்கும் கல்வியாண்டில் வந்து டீச்சர் ட்ரைனிங் பேப்பர் 1 வந்து படித்தேன். 2013 ஆம் ஆண்டு டெட்டு பேப்பர் 1 வந்து பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் வந்து தரலை. படித்த பிள்ளை உனக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் வந்து வேலை தரல. அப்புறம் என்ன பண்ணுறது, வயிற்று பிழப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். படிக்காமல் ஒருத்தர் விவசாயம் பார்க்கறதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் படித்து முடிச்சுட்டு ஆசிரியர் பணிக்குரிய தகுதி இருந்தும் எங்களால் வந்து அந்த ஆசிரியர் வேலையை வந்து வாங்க முடியலங்கிறது கஷ்டத்தோடு தான் நாங்கள் வந்து இந்த விவசாயத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய வயிற்று பிழப்புக்கு எங்களோட குடும்பத்து வாழ்வாதாரத்துக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சு கடுமையில் வேலை செஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அதே 2012 பாஸ் ஆனவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து அரசு உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு மார்க்கில் வந்து நான் தவற விட்டுட்டேன், எனக்கு அந்த பணி வந்து கிடைக்கல. 10 ஆண்டுகளாக வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து தொலைஞ்சு போச்சு. முதல்வர் ஐயா வந்து தமிழக முதல்வர் ஐயா வந்து தேர்தல் வாக்குறுதியில் வந்து 2013 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு பணி நியமனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்பி தான் வந்து நாங்கள் முதல்வர் ஐயாவுக்கு வந்து ஓட்டு போட்டோம். ஆனால் இதுவரைக்கும் வந்து எங்களுக்கு எந்த தேர்தல் வாக்குறுதியும் வந்து நிறைவேற்றவும் இல்லை. பணி நியமத்துக்குரிய எந்த முயற்சியும் வந்து ஈடுபடாமல் இருக்காங்க. திரும்ப நியமன தேர்வுன்னு சொல்கிறாங்க. இனிமே நான் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்து படித்து பேப்பரில் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் வந்து தமிழக முதல்வர் ஐயா வந்து கருத்தில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு 2013 பாஸ் பண்ண எல்லா ஆசிரியர்களுக்கும் வந்து பணி ஆணை வழங்கணும்னு சொல்லிட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.